விஜயோ ஆப்டிகல் ஹவுஸ், பாரிஸ் அண்ணா நகர், நீலங்கரை டி நகர். இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். 2014 நாடாளுமன்ற தேர்தலுடைய நோட்டாவுடைய வாக்கு எண்ணிக்கையோட கணக்குக்கும் இப்ப நடந்த 2019 நோட்டாவோட கணக்குன்றது குறைந்திருக்கு. தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த அளவுல சதவீத அடிப்படையிலே குறைஞ்சிருக்கு. நீங்க எப்படி அதை அதிகரிச்சிருக்கீங்க? நான் இல்லைங்க, நான் சொன்னது மாவட்ட அடிப்படையில். நான் சொன்னது வந்து மாவட்டத்துக்கு வைக்கல, நோட்டாக்கு போகணும்னு சொன்னால் ஒரு நாள் சதவீதம் தான். நான் கடைசியாக தான் நோட்டான்னு சொல்லியிருந்தேன், ஒரே ஒரு நாளுக்கு முன்னதாக தான். அந்த ஒரு நாளுக்கு முன்னதாக உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வியை கேட்டது தேர்தல் ஆணையத்தை பார்த்து, நீங்கள் நோட்டாவுக்கு என்ன அவேர்னஸ் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. குறிப்பாக நான் செய்தி சொன்ன பிறகு வந்த செய்தி இது, அது உங்களுக்கு ஊடகத்தில் இருக்கும். உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை ஒரு கேள்வி கேட்டாங்க, நோட்டாவுக்கு என்ன அவேர்னஸ் கொடுத்தீங்கன்னு. அவங்க என்ன வழக்கமான ஒரு பதிலை சொன்னாங்க, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் இதில் பஸ் ஸ்டாண்டில் ஒட்டியிருக்கோம், ரயில்வே ஸ்டேஷனில் ஒட்டியிருக்கோன்ட்டாங்க. ஆனால் விளக்கத்தை கொடுக்கவில்லை. இந்த விளக்கத்தை எங்களையே நிறைய பேர் கேட்டாங்க. பெண்கள், நிறைய பெண்கள் வந்து இளைஞர்கள் எங்கே இருக்கும், எப்படி இருக்கும் என்று கேட்டவர்கள் இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த வாக்கெல்லாம் அவசரப்பட்டு வேறு கட்சிக்கு போயிருக்கலாம், அது என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை சார். பயன் நான் நானாக இருக்கிறேன், நீங்கள் நீங்களாக இருக்கிறீர்கள். நான் யாருக்கும் வாக்களிக்க, நான் வாக்களிக்கிற கடமைப்பட்டவன், வாக்களித்திருக்கிறேன். ஆனால் நான் எனக்கே வாக்களித்துக் கொண்டேன், எனக்கு யாரையும் பிடிக்கவில்லை. கமலஹாசன் முதல் முறையாக தேர்தலை சந்திச்சிருக்கிறாரு, சந்திச்சு கிட்டத்தட்ட 3% வாக்குகளுக்கு மேலாக பெற்றிருக்கிறாரு. இந்த விவகாரத்தை ஒரு நடிகராக இருந்து எப்படி பாக்குறீங்க? வாழ்த்துக்கள், இன்னும் வளர வாழ்த்துக்கிறேன். இதுவும் இந்த அதிருப்தி வாக்கு என்று சொன்னால் அதையும் திருத்த வேண்டிய கடமை நம்மளுடைய அரசியல் கட்சிகளுக்காக இருக்கிறது. இல்ல, யாரோட வாக்கு கமல் வாங்கியிருக்காரு, அவரோட வாக்கு தான். அது என்னை விட உங்களுக்கு மிக அதிகமாக தெரியும் நம்புறேன். எந்த அதிருப்தி வாக்கு யாருக்கு போயிருக்கிறது? இருக்கலாம், ஒருவேளை அதிமுக வாக்கு சிதறி இருக்கலாம், ஒருவேளை குறைந்து இருக்கலாம். குறைந்தது நீங்களே காமிச்சிக்கிற தொலைக்காட்சியில் சென்ற முறை 44% வாக்கு வாங்கிய அதிமுக இன்றைக்கு 18.5% குறைந்திருப்பதை பார்க்க முடியும். அதற்கு பிறகு அவருக்கு போட்டியாக இருக்கிற டிடிவி தினகரன் பறித்திருப்பாரா என்று பார்த்தால் அந்த வாக்கும் குறைந்திருக்கிறது. இருவரையும் சேர்ந்து பார்த்தாலே இல்லை. இப்போது டிடிவி தினகரன் வாங்கியதும் அதிமுக வாங்கியதும் இணைத்து பார்த்தாலே வெற்றிக்கான எண்ணிக்கை வரவில்லையே. புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த வாக்குகள் சிறந்திருப்பது ஒன்று, அது திமுகவுக்கு போயிருக்கலாம். திமுகவுடைய கணிசமான எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது, கிட்டத்தட்ட 44% திமுகவுக்கு வந்திருக்கிறது. இதை இனி வரும் காலத்திலே திருத்த வேண்டிய கடமை கட்சிகளுக்கு இருக்கிறது. அதிமுக சார்ந்த கட்சிகள் வந்து பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதால தான் வந்து வாக்குகள்லாம் குறைஞ்சிருக்கு. இதை நான் தொலைக்காட்சி இன்டர்வியூலே சொன்னேங்க. இதை வந்து கூட்டணியே பலவீனம் ஆக்கும் என்பதை நான் போன முறை நான் செய்தியாளர் சந்திப்பிலே சொன்னேன். அனைத்து கட்சியுமே பலவீனமான கட்சி. இப்போது குறிப்பாக நான் வெளிப்படையாக சொல்கிறேன், விஜயகாந்த் கட்சி இந்த கட்சிக்கு பலவீனம் என்பதை இவர்கள் ஆராய வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி கடைசி நேரத்தில் எடுத்த முடிவு இவர்கள் ஆராய வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் எப்படி இருக்கிறது, இங்கே மாநில நிலைப்பாட்டை இவர்கள் ஆராய்ந்திருக்க வேண்டும். இப்படி பார்க்கிற போது கிட்டத்தட்ட மிகப்பெரிய வெற்றி பெற்ற தம்பிதுரை எல்லாம் கூட இன்றைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி. அதிமுகவிலே அதிக ஒரு 5.5 லட்சம் வாக்குகளை தோக்குறார் என்று சொன்னால் இதுவும் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி என்பதை அவர்கள் சிந்திக்க வேண்டும். அவராக முடிவெடுத்து, எனக்கு தெரியும், ஜோதிமணி என்கிற சகோதரியை அவராக தேர்ந்தெடுத்தவர் தான். எனக்கு போட்டியாளர் யார் என்பதை அவரே தேர்ந்தெடுத்து அவரே டெல்லியில் பேசி கொண்டு வந்து வச்சது தான். ஆனால் அவரிடமே இவர் தூக்குறார் என்பது தான் மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. பாமக 7 தொகுதியிலும் தோல்வியடைந்திருக்காங்க. இதை நான் தேர்தலுக்கு முன்பாகவே சொன்னேன் உங்ககிட்ட, இந்த அதிமுகவோட வாக்கு அதிமுகவுக்காக தமிழ்நாட்டு மக்கள் தந்த வாக்கு, இரட்டை இலைக்கு போட்ட வாக்கு. இதை தாரை வார்த்து கொடுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது. ஒரு தொகுதி என்பது, ஒரு நாடாளுமன்ற ராஜ்யசபா தொகுதி என்பது 32 சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்தது. 32 சட்டமன்றது மிக வலிமையானது. 32 பேர் நம்ம இன்னொருத்தருக்கு தாரை வார்த்து கொடுக்குறோம். இதை என் கண்கூடாக பார்க்க முடிஞ்சது திண்டுக்கல்லிலே. திண்டுக்கல்லிலே பாமக என்கிற கட்சி இல்லை, ஆனால் இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க அந்த கட்சியை அங்கே லான்ச் பண்ணுறதுக்கு, அறிமுகம் செய்வதற்கான வேலை. அதை பிடித்து கொண்டே அவரால் சொல்ல முடியவில்லை. ஒரு சின்னத்தை கையில் வைத்துக்கொண்டு அதை ஆப்பிள் என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்களுக்கு மனநிலை இருக்கிறது. அதை வந்து ஒரு பயன்படுத்தி கொண்டார்கள். நம்மளுடைய இயலாமையை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். என்னுடைய பணிவான வேண்டுகோள், அதிமுகவுடைய தொண்டர்களுடைய வேண்டுகோள், நேற்று வரை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் என்னோடு பேசினார்கள். ஏன் இந்த முறை ஒரு குறிப்பை சொல்கிறேன், மன்னிக்க வேண்டும். நான் அம்மாவுடைய உத்தரவோடு தமிழகம் முழுக்க சுற்றியவன். சென்ற முறை மிக கடுமையாக 50 நாள் சுற்றுப்பயணம் சென்ற முறை எனக்கு. என் முதல் சுற்றுப்பயணம் கிருஷ்ணகிரியில் ஆரம்பித்து நான் 50 நாள் பணியாற்றினேன். 50 நாள், 40 தொகுதி நிற்கிறோம் தம்பி என்று அம்மா சொன்ன காரணத்தால் நான் மிக அம்மாவுடைய கட்டளை ஏற்று 50 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டவன்.
இது நாடாளுமன்ற தேர்தல், 37 தொகுதியும் வெல்லுகிற அந்த வலிமை நமக்கு இருந்தது. திருவண்ணாமலையில் கூட முதல் முறையாக ஒரு பெண்மணி அதிமுக முதல் முறையாக அங்கே வென்றது பல ஆண்டுகளுக்கு பிறகு. இந்த தேர்தலில் நான் பங்கேற்கவில்லை, அதனால் இந்த தோல்வியிலிருந்து எனக்கு பாகம் கிடையாது. அதிமுக தொண்டர்கள் தயவு செய்து உங்களை வணங்கி கேட்பதெல்லாம் இந்த நம்மளுடைய வாக்கை தாரை வார்த்து வேறொரு கட்சிக்கு தருவதற்கான உரிமை நமக்கு இருக்கிறதா? அப்படி விரும்பினால் கொடுத்து விடுங்கள். என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கோ அல்லது வேறு அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ அந்த ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை தந்ததை தயவு செய்து அதிமுக வாபஸ் பெற வேண்டும், தரக்கூடாது. இது நம்முடைய உரிமை, கட்சிக்காக உழைத்தவர்கள் பலர் இருக்கிறார்கள், அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வேறு யாருக்கும் தாரை வார்த்து தர வேண்டாம் என்பது என் அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன். தயவு செய்து வார்த்தை பிரயோகம் என்பது ஒரு கவனத்துக்குள்ளாக்கப்படணும், அது வந்து நியூஸா மாறணும், அது மீம்ஸுக்கு போகணும்னு நினைச்சு பேசுறவங்க பேசுற பேச்சு இதெல்லாம் இல்லை. அது மிக கவனமாக எப்படி உதவாமல் இருக்க முடியும்? இவ்வளோ வாக்குகள் வாங்கி இத்தனை நாடாளுமன்றத்தை இழந்திருக்கிறோம், நம்ம வந்து உதவாதுன்னு சொல்றது அது கடினமான வார்த்தை தான். அதை சிந்தித்து நம்மளுடைய தோல்விக்கான அதை சரி செய்கிற ரிப்பேர் செய்கிற வேலையை தான் பார்க்கணுமே தவிர மற்றது அதுதான். கான்ட்ரவர்சி பேசினா நியூஸ் ஆகுன்றதுக்காக தான். இப்போ நான் கூட தான் நிறைய கான்ட்ரவர்சி எனக்கு இருக்குது, நிறைய பேசலாம், அது நியூஸ் ஆகும், மீம்ஸ் ஆகும், சில பேர் திட்டுவாங்க, பல பேர் வாழ்த்துவாங்க இருக்கும், ஆனால் அதுக்காக பேசுறது அல்ல. அதில் ஒரு நேர்மை இருக்க வேண்டும் அல்லவா? அதை தயவு செய்து அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் ஆகட்டும் அல்லது கேடி ராஜேந்திரபாளை ஆகட்டும், யாராக இருந்தாலும் மிக கவனமாக வார்த்தையை பயன்படுத்துங்கள், உங்களுடைய வலிமையை காட்டுங்கள், மக்களோட உழைப்பை காட்டுங்கள். அதை விட்டுட்டு இன்னொருத்தவங்களை ஜெயிச்சவங்களை போய் இப்போ ஜெயிச்சவங்களை திட்ட சொல்லுங்கள். இப்போ இங்கே பாரதிய ஜனதா தோத்துருக்கிறது, அங்கே வென்றிருக்கிறது, அதே கிரிட்டிசைஸ் பண்ணலாமே, அதையும் பண்ண மாட்டாங்க, அதையும் பண்ணணும்ல, அது வலிமையற்றதுன்னு நம்ம சொல்லும்போது அதை செஞ்சுருக்கணுன்றதான் என்னுடைய வேண்டுகோள். தயவு செய்து மிக கவனமாக வார்த்தைகளை கையாள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். 3% அது வந்து அந்த மாற்றம் தான், இது வந்து இந்த விரக்தியுடைய மாற்றம். இது வந்து அடுத்த தேர்தலில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மக்கள் வந்து ஒரு கட்சியை அங்கீகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இது குறையும். இப்போ விஜயகாந்துக்கு கிடைத்தது போல, விஜயகாந்துக்கு முதலெல்லாம் 12% கிடைத்தது, இப்போ எவ்வளோ கிடைச்சிருக்குது? ஸோ அதனால் இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் இதை தான் சொன்னேன், விரக்தியிலே அல்லது மன வருத்தத்திலே ஏதாவது ஒரு கட்சிக்கு ஓட்டு போடலாயான்னு போட்டோம்னா அதை அவர்களுக்கு கிடைத்த அங்கீகாரமாக நினைத்து நெஞ்சை உயர்த்துவது எங்களுக்கு வாங்கிட்டோம் பாருங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதனுடைய அடுத்த கட்டம் என்னவென்று பார்த்தால் இந்த 3.5% அல்லது தம்பி அண்ணன் கமல்ஹாசன் அவர்களோ அல்லது அண்ணன் தம்பி சீமான் அவர்களோ அல்லது டிடிவி தினகரன் அவர்களோ இதை எங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் என்று சொன்னால், இப்போ டிடிவியுடைய அங்கீகாரம் மக்களுக்கு தெரிந்து விட்டது. அதாவது ஆர்கே நகர் தொகுதி அது வந்த வெற்றி அல்ல, தந்த வெற்றி என்பதை புரிந்து கொண்டார்கள். ஏன்னா மிகப்பெரிய ஒரு சரிவு, ஒரு தோல்வி இருந்து அந்த கணக்கு அதை ஒப்பிட்டு பார்த்தாலே அதிமுகவோடு சேர்த்து பார்த்தாலும் அந்த எண்ணிக்கை வரவில்லை, 44%. அம்மா மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கை குறைந்திருக்கிறது. இப்பொழுது அதை வளர்ப்பதற்கான செயல்பாட்டிலே இவர்கள் ஈடுபட வேண்டும் என்பது என் பணிவான வேண்டுகோள். டிடிவி தினகரன் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார், 300 வாக்குச்சாவடிகளில் தங்களுக்கு வந்து தெரியலங்க, ஒருவேளை உள்ள இருந்தவங்களே மாத்தி போட்டாங்களான்னு தெரியல, அவருடைய ஆதரவாளர்களே மாத்தி கித்தி போட்டாங்களான்னு தெரியல, அதை ஒரு முதல்ல ஆராய்ச்சி பார்க்கட்டும். இருந்தவங்க இருப்பாங்க, இப்போ இங்க இருக்கிற எல்லாருமே என்னை பிடிக்கும்னு சொல்லிட முடியாது, சில பேருக்கு பிடித்திருக்கலாம், சில பேருக்கு பிடிக்காம கூட இருக்கலாம், சார் கடமைக்காக கூட வேலைக்கு வந்திருக்கலாம், எல்லாமே இங்க இருக்கிறவங்க பூரா. அதே மாதிரி மகாத்மா காந்தியை கூட கொன்றதிலே வந்து இறந்து விட்டார், அவர் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கலாமா வேண்டாமான்னு ஒரு டிபேட் இப்போ வச்சோம்னா என்ன வரும்னு நினைக்க தெரியாது, புரியுதா உங்களுக்கு? சில பேருடைய மனநிலை அப்படி இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன் அது அந்த அந்த வித்தியாசங்கள் இருக்க வேண்டும். நீங்கள் தொடர்ந்து அதிமுகலேருந்து தற்போது உங்களுடைய பிரச்சாரங்கள்லாம் அதை ஒதுக்கி இருக்கிறீங்க, நீங்களுடைய அரசு நிலைப்பாடுன்னா தொடர்ந்து அதிமுக நீட்டிக்கு போகிறீங்களா? கண்டிப்பாக மிக விரைவில் ஒரு முடிவெடுப்பேங்க. நான் சில பேரோடு பேசி கொண்டிருக்கிறேன், நிச்சயமாக என்னுடைய அரசியல் பயணம் நேர்மையான அரசியல் பயணமாக மக்களுக்கு தெரியும். மக்கள் பலமுறை என்னை அதிமுகவுடைய இந்த சுற்றுப்பயணத்தில் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் என்னை தேடி அலைந்த கண்களை எனக்கு என்னோடு தொலைபேசியில் பேசுகிற கழக தொண்டர்கள். இந்த நோட்டாவில் நான் ஒன்று ஒரு உண்மையை கேட்குறேன், இந்த நோட்டாவில் அதிமுக சார்ந்தவங்க இருக்க மாட்டாங்கன்னு யாராலும் சொல்ல முடியுமா? அவங்களும் இருந்திருக்கலாம்ல, அதுக்கு கூட ஓட்டு போட்டுருக்கலாம், யாருக்கும் போட வேணாமான்னு கூட போட்டிருக்கலாம், அது கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அதிமுக அதிமுக யாருங்க
அப்படி நான் ஒரு வார்த்தையை கூட இப்போ சொல்லலையே. நான் இந்த நிமிடம் வரை நான் அதிமுக காரனாகத்தான் இருக்கிறேன். நேற்று கூட என்னோட பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு சில பேர் பேசினாங்க. அவங்க சில கேள்விகளை கேட்டாங்க. நம்ம கேட்க சொல்றது இப்போ குறிப்பிட்ட தனியரசு என்னோட பேசுகிற போது சொன்னார், ஏன் உங்களை தவற விட்டார்கள் என்று எனக்கு புரியவில்லைன்னு. அவர் தனியரசு சட்டமன்ற உறுப்பினர், அதிமுக இரட்டைகளையில் வென்றவர் தான் அவர். இப்போ அவர்களில் சில பேர் கேட்கும்போது, இந்த நிமிடம் வரை நான் அதிமுக காரனாகத்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன், நாளை என்னுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதை நான் சிந்திக்க வேண்டும். சார், ஓபி ரவீந்திரநாத் வந்து பேசியிருக்கார் கேள்வி தொகுதியில், அதை எடுத்து இடிக்கையை சிலங்கோடு பேசுறது, இப்போ வந்து அவர் சட்டப்படி கேசத்தை குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கோல்மால் பண்ணுறோம் சொல்லிட்டு நாங்கள் மேல்முறையீடு செய்வோம், வழக்கு தொடர்வோம் சொல்லியிருக்காரு இடிக்கை சிலங்கோ. இதை பற்றி சார் மன்னிக்கணும் சார், நான் வந்து 98-99 தேர்தலேருந்து நாங்கள் இருக்கிறேன். 99 தேர்தலேருந்து அந்த அதாவது 2004 அதுக்கு பிறகு 2009 தேர்தல் ரெண்டு அதாவது 2009 தேர்தலில் இதே தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு அந்த தொகுதியை அம்மா ஒதுக்குனாங்க, தேனி தொகுதியை. அவருக்கு எதிராக நின்றவர் ஆர்ன் நின்றார். அன்னைக்கு தங்கத்தமிழ்ச்செல்வனுக்கு எதிராக பணியாற்றியவர்கள், அவரை தோற்கடித்தவர்கள் என்று அவரே சொன்ன வார்த்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸும் டிடி விஜயநகரும் என்னை தோற்கடிச்சிட்டாங்க அப்படின்ற தகவலை தான் தலைமைக்கு அவர் கொடுத்தார், தலைமைக்கே கொடுத்தார். ஸோ அந்த தொகுதி அப்போ ஆர்ன் ஜெயித்தார். அதற்கு பிறகு வந்தபோது அதிமுக வென்றது. அப்பொழுதும் அந்த முறையும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு இடம் கேட்டார், அம்மா தர மறுத்தார். இப்பொழுது அம்மா இல்லாத நேரத்தில் அவருக்கு எடுத்திருக்காள், வென்றிருக்காள், வாழ்த்துக்கள். அதை சட்டமும் நீதிமன்றமும் தான் சொல்ல வேண்டும். எனக்கு வந்து ஆபத்து இருக்குன்னா, தவறு இருக்குன்னு அவர் உணர்ந்தார்னா வழக்கு போகிறதுக்கான உரிமை அவருக்கு இருக்குது. ஆனால் நம்மளோட ஜுடிஷியல் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வழக்கு போட்டோம்னா 5 வருஷம் ரூலிங் முடிஞ்சவுடனே தான் தீர்ப்பே வருது. அதுதான் மிகப்பெரிய கொடுமையாக இருக்குது. அந்த தீர்ப்பையாவது ஒரு 6 மாதத்தில் கொடுத்து அவங்களுக்கு பதவி இருக்கணுமா வேண்டாமான்ற முடிவு நம்ம மட்டும் இல்லை. ஒரு வழக்கை நான் வந்து இவர் ஜெயிச்சது செல்லாதுன்னு வழக்கு போட்டேன்னா அது 5 வருஷத்துக்கு அப்புறம் வருது. அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். டோன்ட் கிவ் 1 ரூபி மோர்.